திருவண்ணாமலை ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடிக்கப்பட பயன்படுத்தப்பட்ட காரை திருப்பதியில் இருந்து திருடி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த மாதம் 12ஆம் தேதி 4 ஏடிஎம் மையங்களில் இயந்திரங்களை கேஸ் வெல்டிங் மூலம் உடைத்து 82 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஆரிஃப் ஆசாத் மற்றும் கர்நாடகா அசாமைச் சேர்ந்த குரதிஷ் பாஷா அப்சர் உசைன் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் 4 ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்ட காரை திருப்பதியிலிருந்து கடத்தி வந்து கொள்ளையர்களுக்கு உதவிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கர்நாடகாவைச் சேர்ந்த நிஜாமுதீன் என்பவரை கைது செய்த தனிப்படை போலீசார் அவரிடம் இருந்த டாடா சுமோ காரை பறிமுதல் செய்தனர். மேலும் நிஜாமுதீனை வரும் 17ஆம் தேதி நீதிமன்ற காவலில் அடைக்க குற்றவியல் நடுவர் நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் அவர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொள்ளை போன 82 லட்சம் ரூபாய் படத்தில் 3 லட்சம் ரூபாய் மட்டும் தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது.